திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவெம்பாவை பாடல்களில் இரண்டாம் பாடல். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதால் அமளிக்கேன். நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர். சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் கீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாக்கு அன்பர் யாம் ஆரேலோர் என்பாவாய் என்ற இரண்டாம் பாடலிலே அழகாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துயிலுகின்ற தோழியை மற்ற தோழிமார்கள் எழுப்பி நீராட அழைத்துச் செல்லுதலை போன்று உரையாடல் வகையில் அழகாக அமையப்பெற்றுள்ளது இப்பாடல். முதல் பாடலிலே தூங்குகின்ற பெண்ணை எழுப்புகிறார்கள். இந்த இறைவனுடைய பெருமையை ஜோதியை பார்க்காமல் பேசாமல் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு செவிடாக உன் செவியை வைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று. இந்த இரண்டாம் பாடலிலுமே தோழியர்கள் அந்த துயில் கொண்டிருக்கிற தோழியை எழுப்பும் பொழுது, அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே நேரிழையி, அதாவது நேரிழை என்று சொல்லக்கூடியது அழகான அணிகலன்களை அணிந்தவள், இப்படி அழகான அணிகலன்களை அணிந்து கொண்டு இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீ என்ன சொன்னாய் நேற்று? பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், நான் எல்லா பாசத்தையும் என்னுடைய நேசத்தையும் என்னுடைய அத்துணை அன்பையும் நான் இறைவன் மேலே தான் வச்சிருக்கேன். அவரை தரிசனம் செய்கிறத தவிர எனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்லாம் நீ எங்ககிட்ட பேசின இல்லையா? அதையெல்லாம் பேசிட்டு இப்போ இந்த போது மலர் படுக்கை மீது உனக்கு எப்படி நாட்டம் வந்துச்சு? இந்த இறைவனுடைய பெருமையெல்லாம் பாடாமல் இந்த காலை வேளையில் இந்த மலர் படுக்கையின் மேலே நாட்டம் கொண்டு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே, அப்போ நீ சொன்னதெல்லாம் பொய்தானா அப்படின்னு வெளியில் இருக்கிற தோழியர்கள் எல்லாரும் உள்ளே இருக்கிற தோழியை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அதை கேட்ட அவ சொல்கிறா, இந்த நேரிழையாய் அப்படிங்கிறது ஒருத்தியை சொல்வது, நேரிழையீர் அப்படிங்கிறது தோழிமார்களை பார்த்து இவள் சொல்வது. பண்மையில் நீங்களும் நல்ல அணிகலன்களை அணிந்தவர்கள்தான் தோழிகளே. ஒரு நாள் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், அதுக்காக நான் இறைவன் மேல் அன்பே வைக்கலன்னு என்னை கிண்டல் பண்ணுறீங்களே, இது நியாயமா? சீச்சி இவையும் சிலவோ விளையாடி, இந்த விளையாட்டெல்லாம் நீங்கள் இதோட வச்சுக்கிறீங்களா இல்லை இன்னுமே தொடர போகிறீங்களா? நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன், அதுக்காக எனக்கு இறைவன் மேலே பக்தியே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு தோழி பதில் சொல்கிறா. அப்போது வெளியில் இருக்கக்கூடிய மற்ற தோழிமார்களில் ஒருத்தி சொல்கிறா, ஏசும் ஈழம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். அட, என்ன இப்படி விளையாட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம்? என்ன விளையாட்டு பேசுகிற நேரமா இது? எப்படிப்பட்ட இறைவனை நாம் தரிசிக்கப் போகிறோம், இல்லை எப்படிப்பட்ட இறைவன் நமக்கு அருளப் போகிறார்? அந்த விண்ணோர்களே கூசும் மலர்பாதம், ஏன் விண்ணோர்கள் கூசும் மலர்பாதம் நீங்கள் மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா சுக துக்கங்களையும் அந்த சுகமான நினைவுகளையும் தங்களோட வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த இறைவனுடைய திருப்பாதத்தை அடைவதே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மற்ற சுகங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இறைவனை நாடி துதித்து செல்கிறார்கள். ஆனால் நமக்கு இறைவனை பணிவது மட்டுமே வேலை, ஆனால் நம்ம அதையே வந்து சரியாக செய்கிறோமா அப்படின்னு விண்ணோர்களே இவர்களை பார்த்து கூசுகின்ற மலர் பாதங்களை உடைய அந்த தேசன், நல்ல அழகிய ஒளி பொருந்திய அந்த சிவலோகனை, அந்த தில்லை சிற்றம்பலத்தானை, அந்த அருமையான அன்புடைய ஆண்டவனை நாம் போற்றி பாதுகாக்க போற்றி துதிக்க செல்ல வேண்டாமா? அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி வேண்டாத செய்திகளை பேசி நேரத்தை கழிச்சிட்டு இருக்கீங்களே, இது சரியா தோழிகளே? எழுந்து நாம் எல்லோரும் இறைவனை பாடி துதிக்க செல்லுவோம் அப்படின்னு இன்னொரு தோழி இந்த தோழிகளை சொல்வது போல அமைய பெற்றுள்ளது. ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலை அடுத்து இசையோடு பாடலை கேட்டு அடுத்த திருவெம்பாவை பாடலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. பாசம் பரஞ்சோதி என்பாரி ராப்பகல் நாம் பேசும் போதெப்போதும் இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழகி சீசி இவையும் சிலவோ விளையாடி
இயேசுமிடம் நீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் நேசன் ஜீவலோகத்தில் சிற்றம்பலத்து